வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் மனம் நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் கண்டினியூஸில் போன கிளாஸில் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருந்தோம், அதுக்கான ஆன்சர்ஸ் தான் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்போக்கன் வாய்ஸ் சீரீஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுற அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நாங்கள் வேறு ஒரு ஐடியாவில் இருந்தால் கூட எங்கள்கிட்ட நீங்கள் க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது, கமெண்ட்ஸில் ஆர்வமாக க்வெஸ்சன்ஸ் கேட்கும்பொழுது, ரொம்ப ஈகராக அடுத்த வீடியோக்காக நீங்கள் ஆர்வமாக வெயிட் பண்ணுறதை பார்க்கும்பொழுது, வெயிட் பண்ண வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்பாங்லிஷ் சீரீஸை அடுத்த வீடியோவை போட்டிருக்கோம். பாருங்கள், பயனடைங்க. மேலும் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேஷன் கொடுக்க கொடுக்க எடுத்து பார்க்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இன்னைக்கு கான்செப்ட் போகலாமா? வாங்க. இப்போ பாஸ்ட் கண்டினியூஸில் போன கிளாஸில் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருந்தோம், ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்ட் கண்டினியூஸில் அந்த காமன் ஸ்ட்ரக்சரை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ்னாவே முடிஞ்சு போன விஷயத்தை அந்த சமயத்தில் நடந்துகிட்ருக்கிற மாதிரி பேசுறது தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தமிழில் கீவேர்டு வந்து கொண்டு இருந்தேன் அப்படின்றது கீவேர்டாக வரும். ஸோ அப்போ இதுலேயும் நம்ம சொன்ன மாதிரி காமன் ஃபார்முலா என்னென்னா, சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அந்த காம்பினேஷன் போட்டு, அதில் ஐஇஷிட்டு வந்ததுன்னா வெர்புக்கு முன்னாடி வாஸ் ரைட்டிங் ஏ லெட்டர் அப்படின்னு சொல்லி போடுறோம். வெர்பு கூட ஐஞ்சி சேர்த்துக்கிறோம். ஸோ அப்போ ஐ வாஸ் ரைட்டிங் லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். ஹீ வாஸ் ரைட்டிங் லெட்டர், அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தான். ஷீ வாஸ் ரைட்டிங் லெட்டர், அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தாள். இட் வாஸ் ரைட்டிங் லெட்டர், அது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தது. யூ வேர் ரைட்டிங் லெட்டர், நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தாய். வி வேர் ரைட்டிங் லெட்டர், நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தோம். தே வேர் ரைட்டிங் லெட்டர், அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தார்கள் அப்படின்றதான் காமன் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்ம க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து, நான் கற்பூரம் வாங்கி கொண்டிருந்தேன் அப்படின்றதில் நான் தனியாக பிரிக்கிறீங்க, கற்பூரம் தனியாக பிரிக்கிறீங்க, வாங்கி கொண்டிருந்தேன் அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க. இப்போ நானுக்கு இங்கிலீஷோட வந்து ஐ, கற்பூரம் அப்படின்றதுக்கு கேம்பர், வாங்கி கொண்டிருந்தேன் அப்படின்றதுக்கு வாங்குதல்ன்றதுக்கு பையி. ஸோ நான் வந்ததுனால என்ன பண்ணுறோம், பாஸ் பையிங் அப்படின்னு சொல்லி போடுறோம். பையன்றது சப்ஜெக்ட், பாஸ் பையிங்கிறது வெர்பு, கேம்பர்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்யூவில் போட்டிங்கன்னா ஐ வாஸ் பையிங் கேம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போடுறோம். அடுத்தது, நான் மஞ்சளை நறுக்கி கொண்டிருந்தேன் அப்படின்றதில் நான் தனியாக பிரிக்கிறீங்க, மஞ்சளை தனியாக பிரிக்கிறீங்க, நறுக்கி கொண்டிருந்தேன்றத தனியாக பிரிக்கிறீங்க. நானுக்கு இங்கிலீஷோட வந்து ஐ, மஞ்சளை அப்படின்றதுக்கு டர்மரிக், நறுக்கி கொண்டிருந்தேன் அப்படின்றதுக்கு நறுக்குதல்ன்றதுக்கு கட்டு, நான் வந்ததுனால பாஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ அப்போது ஐன்றது சப்ஜெக்ட், வாஸ் கட்டிங்கிறது வெர்பு, டர்மரிக் அப்படின்றத ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்யூவில் போட்டிங்கன்னா ஐ வாஸ் கட்டிங் டர்மரிக் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம போடுறோம். ரைட்டு. அடுத்தது, நான் புளியை சமையலுக்கு பயன்படுத்தி கொண்டிருந்தேன் அப்படின்றதில் நான் தனியாக பிரிக்கிறீங்க, புளியை அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க, சமையலுக்கு அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க, பயன்படுத்தி கொண்டிருந்தேன்றத தனியாக பிரிக்கிறீங்க. இப்போ நானுக்கு இங்கிலீஷோட ஐ, புளியை அப்படின்றதுக்கு டாமரைன், சமையலுக்கு இக்குன்னு வந்ததுனால டு குக் அப்படின்னு சொல்லி போடலாம், பயன்படுத்தி கொண்டிருந்தேன். ஸோ அப்போ நான் வந்ததுனால வாஸ் யூசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஐன்றது சப்ஜெக்ட், பாஸ் யூசிங் அப்படின்றது வெர்பு, பயன்படுத்துதல்ன்றது எதை பயன்படுத்துகிறோம், சமையலை பயன்படுத்துகிறோமா டாமரைண்டை பயன்படுத்துகிறோமா அப்படின்னா டாமரைன் பயன்படுத்துகிறோம், அதனால் அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு குக்குன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ எழுதும்போது சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அந்த காம்பினேஷனில் போடும்போது ஐ வாஸ் யூசிங் டாமரைன் டு குக் அப்படின்னு சொல்லி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அடுத்தது, நான் நிலக்கடலையை வறுத்து கொண்டிருந்தேன்.
ஸோ அப்போ நான்றது என்ன பண்ணுறீங்க, நான் தனியாக பிரிக்கிறீங்க, நிலக்கடலையை தனியாக பிரிக்கிறீங்க, வறுத்து கொண்டு இருந்ததை தனியாக பிரிக்கிறீங்க. நானுக்கு இங்கிலீஷோட வந்து ஐ, நிலக்கடலையை அப்படின்றதுக்கு கிரவுண்ட் நெட், வறுத்து கொண்டு இருந்தேன் வறுத்தலுக்கு ஃப்ரை சொல்கிறோம். அப்போ நானுக்கு வாஸ் போட்டு ஃப்ரையிங். அப்போ ஐக்கு வந்து சப்ஜெக்ட், வாஸ் ஃப்ரையிங்கிறது வெர்பு, கிரவுண்ட் நெட்ன்றது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அந்த காம்பினேஷனில் போடும்பொழுது ஐ வாஸ் ஃப்ரையிங் கிரவுண்ட் நெட்டு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போடுறோம். அடுத்தது நாங்கள் தோரம்பருப்பை சந்தையில் வாங்கி கொண்டிருந்தோம். அப்போ நாங்கள் தனியாக பிரிக்கிறோம், தோரம்பருப்பை தனியாக பிரிக்கிறோம், சந்தையில் தனியாக பிரிக்கிறோம், வாங்கி கொண்டிருந்தோம் அதை தனியாக பிரிக்கிறோம். ஸோ அப்போ நாங்களுக்கு வி, தோரம்பருப்பை அப்படின்றதுக்கு ரெட் கிராம், சந்தையில் அப்படின்றதுக்கு மார்க்கெட், வாங்கி கொண்டிருந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்ததுனால வேர் பையிங். ஸோ அப்போ இந்த இடத்துல வீன்றது சப்ஜெக்ட், வேர் பையிங்கிறது வெர்பு. வாங்குதல் எதை வாங்குகிறோம், ரெட் கிராம் வாங்குகிறோம், அதனால் இந்த இடத்துல இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். எங்கே வாங்குகிறோம், சந்தையில் வாங்குகிறோம், அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அந்த காம்பினேஷனில் போடும்பொழுது வி வேர் பையிங் ரெட் கிராம் இந்தி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போடுறோம். ரைட், அடுத்தது நாங்கள் முளைக்கீரையை சமைத்து கொண்டு இருந்தோம் அப்படின்றது நாங்கள் தனியாக பிரிக்கிறீங்க, முளைக்கீரையை தனியாக பிரிக்கிறீங்க, சமைத்து கொண்டு இருந்தோம்ன்றது தனியாக பிரிக்கிறீங்க. நாங்களுக்கு வி, முளைக்கீரையை அப்படின்றதுக்கு இங்கிலீஷோட அமரந்தஸ், சமைத்து கொண்டு இருந்தோம் அப்படின்றதுக்கு பி வந்ததுனால பேர் போட்டு சமைக்கிறதுக்கு பேர் வந்து குக்கிங் அப்படின்றது, குக்குன்றதை குக்கிங் போடுறோம். ஸோ அப்போ இதில் எது சப்ஜெக்ட், பீன்றது சப்ஜெக்ட், வேர் குக்கிங்கிறது வெர்பு, அமரந்தஸ்ன்றது ஆப்ஜெக்ட். இப்போ எஸ்வியோவில் போட்டிங்கன்னா வி வேர் குக்கிங் அமரந்தஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட், அடுத்தது நாங்கள் கிரிக்கெட் பற்றி அறிந்து கொண்டு இருந்தோம் அப்படின்றத. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே நாங்கள் தனியாக பிரிக்கிறீங்க, கிரிக்கெட் பற்றி அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க, அறிந்து கொண்டு இருந்தோம்ன்றத தனியாக பிரிக்கிறீங்க. ஸோ நாங்களுக்கு இங்கிலீஷ் வந்து பி, கிரிக்கெட் பற்றி அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறோம், பற்றி வந்தால் அபோட் போகணும்னு சொல்லியிருந்தோம், கிரிக்கெட் அப்படின்றதுக்கு கிரிக்கெட், அறிந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னும்போது என்ன சொல்கிறோம், நாங்கள் அப்படின்றதுக்கு இங்கே வரும்பொழுது பேர் சேர்த்துட்டு அறிதல்னா நோ, ஐ நோ அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் நோயிங். ஸோ அப்போது இதில் பீன்றது சப்ஜெக்ட், வேர் நோயிங்கிறத வெர்பு, அபவுட் கிரிக்கெட் அப்படின்றத ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்யூவில் போட்டிங்கன்னா பி வேர் நோயிங் அபவுட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நாங்கள் தபால் தலைகளை சேகரித்து கொண்டிருந்தோம் அப்படின்னும்போது அதில் நாங்கள் தனியாக பிரிக்கிறீங்க, தபால் தலைகளை தனியாக பிரிக்கிறீங்க, சேகரித்து கொண்டு இருந்தோம்ன்ற தனியாக பிரிக்கிறீங்க. நாங்களுக்கு இங்கிலீஷோட பி, தபால் தலைகளை அப்படின்றதுக்கு ஸ்டாம்ப்ஸ், சேகரித்து கொண்டு இருந்தோம், சேகரித்தல்னா கலெக்ட் பண்ணுறோம்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நாங்கள் வர்றதுனால வேர் கலெக்டிங். அப்போ இங்கே பின்றது சப்ஜெக்ட், வேர் கலெக்டிங்கிறது வெர்பு, ஸ்டாம்ப்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். எஸ்யூவில் போட்டிங்கன்னா பி வேர் கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது நீ தீவிரவாதியுடன் சண்டையிட்டு கொண்டு இருந்தாய். ஸோ அப்போது நீன்றதை தனியாக பிரிக்கணும், தீவிரவாதியுடன் அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க, சண்டையிட்டு கொண்டு இருந்தாய்ன்றத தனியாக பிரிக்கிறீங்க. இப்போ நீக்கு இங்கிலீஷ் வேர்டு யூ, தீவிரவாதியுடன், உடனுக்கு வித்துன்னு போடணும், தீவிரவாதி அப்படின்றதுக்கு டெரரிஸ்ட். ஸோ சண்டையிட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறோம், வேர் ஃபைட்டிங். ஸோ அப்போது நீக்கு இங்கிலீஷோட யூ, வேர் ஃபைட்டிங்கிறது வெர்பு, வித் டெரரிஸ்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்யூவில் போட்டோன்னா யூ வேர் ஃபைட்டிங் வித் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போட்டுக்கிறோம். நீ பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடி கொண்டிருந்தாய் அப்படின்றத இது போடுறோம். நீ தனியாக பிரிக்கிறோம், பாகிஸ்தானுக்கு எதிராக அப்படின்றத
தனியாக பிரிக்கிறோம், விளையாடி கொண்டு இருந்தா அப்படின்னு தனியாக பிரிக்கிறோம். ஸோ நீக்கு இங்கிலீஷ் வேர்டையும் பாகிஸ்தானுக்கு எதிராக, எதிராக அப்படின்னு வந்து என்ன சொன்னோம், அகைன்ஸ்ட். ஸோ இக்கு பாகிஸ்தானுக்கு இக்குன்னு வருது. ஸோ டு பாகிஸ்தான், விளையாடி கொண்டு இருந்தா, விளையாடுதல்ன்றதுக்கு பிளே அப்படின்றோம். அப்போ நீ வந்ததுனால வேர் பிளேயிங். ஸோ அப்போ இதில் யூன்றது சப்ஜெக்ட், வேர் பிளேயிங்கிறது வெர்பு, அகைன்ஸ்ட் டு பாகிஸ்தான்றது ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்யூவில் போட்டிங்கன்னா யூ வேர் பிளேயிங் அகைன்ஸ்ட் டு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம போடுறோம். ஓகேங்களா? ரைட்டு. நீ உனது குடும்பத்திற்காக சம்பாதித்து கொண்டு இருந்தாய். அப்போ நீ தனியாக பிரிக்கிறீங்க, உனது குடும்பத்திற்காக அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க, சம்பாதித்து கொண்டு இருந்தாய் என்ற தனியாக பிரிக்கிறீங்க. ஸோ நீக்கு இங்கிலீஷ் வேர்டு யூ, உனது குடும்பத்திற்காக, காகன வருதுனால ஃபார் யுவர் ஃபேமிலி, சம்பாதித்து கொண்டு இருந்தாய் அப்படின்றதுக்கு வேர் ஏர்னிங். யூன்றது சப்ஜெக்ட், வேர் ஏர்னிங்கிறது வெர்பு, ஃபார் யுவர் ஃபேமிலின்றது ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்யூவில் போட்டிங்கன்னா யூ வேர் ஏர்னிங் ஃபார் யுவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி இங்கே போடுறோம். சார்த்தது. நீ அவர்களை கண்டித்து கொண்டிருந்தாய். நீ தனியாக பிரிக்கிறோம், அவர்களை தனியாக பிரிக்கிறோம், கண்டித்து கொண்டிருந்தாய்ன்றதை தனியாக பிரிக்கிறோம். ஸோ நீக்கு யூ போடுறோம். இங்கிலீஷ் சென்டென்சஸில் முடிவில் வருது, தமிழில் வரும்போது நடுவில் இருக்குது. ஸோ முடிவில் வர மாதிரி இருந்ததுன்னா தெம் அப்படின்றத போடணும், நடுவில் வர மாதிரி இருந்தால் தேர். ஆனால் இங்கே முடிவில் வரப்போகுதுன்றதுனால தெம் போடுறோம். கண்டித்து கொண்டு இருந்தாய் அப்படின்றதுக்கு நீ என்று வந்ததுனால வேர், கண்டித்தல்ன்றதுக்கு சைடு சொல்லுவாங்க, சைடிங். ஸோ அப்போது யூன்றது சப்ஜெக்ட், வேர் சைடிங்கிறது வெர்பு, தெம்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்யூவில் போட்டிங்கன்னா யூ வேர் சைடிங் தெம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம போட வேண்டியதுதான். அவன் கணிப்பொறிகளை இணைத்து கொண்டு இருந்தான். அவன் தனியாக பிரிக்கிறீங்க, கணிப்பொறிகளை தனியாக பிரிக்கிறீங்க, இணைத்து கொண்டு இருந்தான் தனியாக பிரிக்கிறீங்க. அவனுக்கு இங்கிலீஷ் வேர்டு ஹீ, கணிப்பொறிகளை அப்படின்றதுக்கு கம்ப்யூட்டர்ஸ், இணைத்தல் அப்படின்றதுக்கு ஹீ வந்ததுனால வாஸ் போட்டு கனெக்டிங் இல்லைனா லிங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அப்போ இதில் ஹீன்றது சப்ஜெக்ட், வாஸ் கனெக்டிங்கிறது வெர்பு, கம்ப்யூட்டர்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்யூவில் போட்டிங்கன்னா ஹீ வாஸ் கனெக்டிங் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே போடுறோம். அடுத்தது அவன் லண்டனுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு இருந்தான் அப்படின்போது அவன் தனியாக பிரிக்கிறீங்க, லண்டனுக்கு தனியாக பிரிக்கிறீங்க, ஏற்றுமதி செய்து கொண்டு இருந்தான் அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க. ஸோ அப்போ என்னது அவனுக்கு ஈ, லண்டனுக்கு அப்படின்றது என்னது இக்குன்னு வருது. இக்குன்னு வந்ததுன்னா இங்கே டூ போட்டு லண்டன், ஏற்றுமதி அப்படின்றதுக்கு அவன் வந்ததுனால வாஸ் எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது சப்ஜெக்ட், வாஸ் எக்ஸ்போர்ட்டிங்கிறது வெர்பு, டூ லண்டன்றது ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்யூவில் போட்டிங்கன்னா ஹி வாஸ் எக்ஸ்போர்ட்டிங் டு லண்டன் அப்படின்னு சொல்லி இங்கே பிரிக்கிறோம். இது 14. அடுத்தது 15th, அவன் தன் வீட்டை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தான். ஸோ அவன் தனியாக பிரிக்கிறீங்க, தன் வீட்டை பற்றி மட்டுமே அப்படின்னு தனியாக பிரிக்கிறீங்க, நினைத்து கொண்டிருந்தான்றதை தனியாக பிரிக்கிறீங்க. ஸோ அவனுக்கு இங்கிலீஷ் வேர்டு ஈ, தன் வீட்டை பற்றி மட்டுமே அப்படின்னும்போது மட்டுமே ஒன்லின்னு வந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒன்லின்னு போகிறீங்க, பற்றின்னு வந்ததுன்னா அபோட் போகிறீங்க, தன் அப்படின்னும்போது ஹிஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போகிறீங்க. இதே அவன் தன்னுன்றதுனால ஹிஸ் ஹவுஸ் போகிறோம், இதுவே அவள் தன் வீட்டை பற்றினா ஹர் ஹவுஸ்னு வரும், இதுவே நான் என் வீட்டை பற்றினா மை ஹவுஸ். ஸோ இதுவும் நம்ம ப்ரிப்போஷனில் நம்ம பார்த்துருந்தோம், அது அந்த எக்ஸசைஸ் பார்த்துருந்தீங்கன்னா இது புரியும், இல்லைனா அந்த எக்ஸசைஸை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அப்போ இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது அவன் தன்று வந்ததுனால ஹிஸ் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கோம். நினைத்து கொண்டு இருந்தான் அப்படின்றத சொல்கிறேன்னா ஹீ வந்ததுனால வாஸ் போட்டு திங்கிங். ஸோ அப்போ ஹீன்றது சப்ஜெக்ட், வாஸ் திங்கிங்கிறது வெர்பு, இது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ இங்கே எஸ்யூவில் போட்டிங்கன்னா ஹி வாஸ் திங்கிங் ஓன்லி அபவுட் ஹிஸ்
ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போடுறோம். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது அவன் சட்டம் படித்து கொண்டு இருந்தான் அப்படின்றதுக்கு அவன் தனியாக பிரிக்கிறீங்க, சட்டம் தனியாக பிரிக்கிறீங்க, படித்து கொண்டு இருந்தான் அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க. அவன் சட்டம் படித்து கொண்டு இருந்தான் அப்படின்றதில் அவன் தனியாக, அவன் தனியாக பிரிக்கிறீங்க, சட்டம்ன்றதுக்கு லா தனியாக பிரிக்கிறீங்க, படித்து கொண்டு இருந்தான் அப்படின்றதுக்கு வாஸ் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறீங்க. ஈன்றது சப்ஜெக்ட், வாஸ் ஸ்டடிங்கிறது வெர்பு, லா அப்படின்றத ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்வியோவில் போட்டிங்கன்னா ஈ வாஸ் ஸ்டடியிங் லா அப்படின்னு சொல்லி இங்கே போடுறோம். அடுத்தது அவள் இந்த வேலையை முடித்து கொண்டு இருந்தாள் அப்படின்றதில் அவள் தனியாக பிரிக்கிறீங்க, இந்த வேலையை அப்படின்னு தனியாக பிரிக்கிறீங்க, முடித்து கொண்டு இருந்தாள் தனியாக பிரிக்கிறீங்க. அவளுக்கு ஷி, இந்த வேலையை அப்படின்றதுக்கு திஸ் ஒர்க் முடித்து கொண்டு இருந்தால் ஷீ வந்ததுனால வாஸ் ஃபினிஷிங். ஸோ அப்போது ஷீன்றது சப்ஜெக்ட், வாஸ் ஃபினிஷிங்கிறது வெர்பு, திஸ் ஒர்க் அப்படின்றது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் காம்பினேஷனில் போடும் பொழுது ஷி வாஸ் ஃபினிஷிங் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி இங்கே போடுறோம். அடுத்தது அவள் வங்கியில் பணம் செலுத்தி கொண்டிருந்தாள். ஸோ அப்படின்றது அவள் தனியாக பிரிக்கிறீங்க, வங்கியில் தனியாக பிரிக்கிறீங்க, பணம் தனியாக பிரிக்கிறீங்க, செலுத்தி கொண்டு இருந்தாள் அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க. ஸோ அவளுக்கு இங்கிலீஷ் வேர்டு ஷி, வங்கியில் அப்படின்றதுக்கு இன் தி பேங்க், பணம் செலுத்துதல்ன்றதுக்கு பணம் தனியாக பிரிக்கும் போது பணத்துக்கு மணி, செலுத்தி கொண்டு இருந்தாள் அப்படின்றதுக்கு செலுத்தணும் வரும்போது வாஸ், ஷி வர்றதுனால வாஸ் போட்டு செலுத்தலுக்கு என்ன பண்ணலாம், பெயின் போடலாம் இல்லை டெபாசிட்டிங் சொல்லலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஷீன்றது சப்ஜெக்ட், வாஸ் பேங்கிறது வெர்பு, ஸோ மணின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹிந்தி பேங்க்ன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அந்த காம்பினேஷனில் போடும்போது ஷி வாஸ் பேயிங் மணி இன் தி பேங்க் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போடுறோம். அடுத்தது அவள் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டிருந்தாள். அவள் தனியாக பிரிக்கிறீங்க, பரதநாட்டியம் தனியாக பிரிக்கிறீங்க, கற்றுக்கொண்டிருந்தாள்ன்றது தனியாக பிரிக்கிறீங்க. அவளுக்கு ஷி, பரதநாட்டியம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷோடு பரத நாட்டியம், கற்றுக்கொண்டு இருந்தால் அப்படின்னு லேர்ன் பண்ணான்னு அர்த்தம். ஸோ அப்போ ஷீ வாஸ் லேர்னிங். ஸோ ஷீக்கு சப்ஜெக்ட், வாஸ் லேர்னிங்கிறது வெர்பு, பரதநாட்டியம்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்யூவில் ஷி வாஸ் லேர்னிங் பரத நாட்டியம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம போடுறோம். அடுத்தது அவள் இந்த சவாலை சந்தித்து கொண்டு இருந்தாள். ஸோ அவள் தனியாக பிரிக்கணும், இந்த சவாலை அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க, சந்தித்து கொண்டு இருந்தால்ன்றத தனியாக பிரிக்கிறீங்க. அவளுக்கு ஷி, இந்த சவாலை அப்படின்றதுக்கு திஸ் சேலஞ்ச், சந்தித்து கொண்டு இருந்தாள் அப்படின்றதுக்கு வாஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ அப்போ ஷீன்றது சப்ஜெக்ட், வாஸ் மீட்டிங்கிறது வெர்பு, திஸ் சேலஞ்சுன்றது ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்யூவில் போட்டிங்கன்னா ஷி வாஸ் மீட்டிங் திஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போகலாம். ஓகே. அடுத்தது உங்களுக்கு அது உனக்காக காத்து கொண்டு இருந்தது. ஸோ அது தனியாக பிரிக்கிறீங்க, உனக்காகன்னு தனியாக பிரிக்கிறீங்க, காத்து கொண்டு இருந்தது தனியாக பிரிக்கிறீங்க. அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு இட்டு, உனக்காகன்றதுக்கு ஃபார் யூ, காத்து கொண்டு இருந்தது அப்படின்போது வாஸ் வெயிட்டிங். ஸோ இட்டுன்றது சப்ஜெக்ட், ஃபார் யூன்றது ஆப்ஜெக்ட், வாஸ் வெயிட்டிங் அப்படின்றது வெர்பு. ஸோ எஸ்யூவில் போட்டோன்னா இட் வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போடுறோம். அது இந்த கடிதத்தை நகல் எடுத்து கொண்டு இருந்தது. அது தனியாக பிரிக்கிறீங்க, இந்த கடிதத்தை தனியாக பிரிக்கிறீங்க, நகல் எடுத்து கொண்டு இருந்ததுன்னு தனியாக பிரிக்கிறீங்க. ஸோ அப்போது அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு இட்டு, இந்த கடிதத்தை அப்படின்றதுக்கு திஸ் லெட்டர், நகல் எடுத்தல் அப்படின்றதுக்கு காப்பி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இட்டு வந்ததுனால வாஸ் காப்பியிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இட்டுன்றது என்ன சொல்கிறோம், சப்ஜெக்ட், வாஸ் காப்பிங்கிறது வெர்பு, திஸ் லெட்டர்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்யூவில் போட்டிங்கன்னா இட் வாஸ் காப்பியிங் திஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லி இங்கே பிரிக்கிறோம். அது பாடல்களை பதிவு செய்து கொண்டிருந்தது அப்படின்போது அது தனியாக பிரிக்கிறீங்க, பாடல்களை தனியாக பிரிக்கிறீங்க, பதிவு செய்து கொண்டிருந்தது அப்படின்ற தனியாக பிரிக்கிறீங்க. அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு இட்டு,
பாடல்களை அப்படின்றதுக்கு சாங்ஸ் பதிவு செய்து கொண்டிருந்தது. வாஸ் ரெக்கார்டிங். ஸோ அப்போ இட்டுக்கு சப்ஜெக்ட் சொல்கிறோம், வாஸ் ரெக்கார்டிங் அப்படின்றதுக்கு வெர்ப், சாங்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்யூவில் போட்டிங்கன்னா இட் வாஸ் ரெக்கார்டிங் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஃபைனலாக அது நம்முடைய எல்லையில் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்தது. ஸோ அதில் அது தனியாக பிரிக்கிறீங்க, நம்முடைய எல்லையில் அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க, பிரச்சனையே அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க, உருவாக்கி கொண்டிருந்ததுன்னு தனியாக பிரிக்கிறீங்க. அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு இட்டு நம்முடைய எல்லையில் இல் வருதுனால இன் நவர் பார்டர் பிரச்சனையே. ஸோ நம்முடைய எல்லையில் இல் வந்ததுனால இன் போட்டிருக்கோம், நம்முடையன்றதுனால அவர் போட்டிருக்கோம், எல்லைன்றதுனால பார்டர் போட்டிருக்கோம். பிரச்சனைக்கு ப்ராப்ளம் உருவாக்கி கொண்டு இருந்தது, வாஸ் கிரியேட்டிங் அப்படின்னு சொல்லி இங்கே போடுறோம். ஸோ அப்போது இட்டுக்கு இங்கே சப்ஜெக்ட், வாஸ் கிரியேட்டிங் அப்படின்றது வெர்ப், ப்ராப்ளம்ன்றத கிரியேட் பண்ணுறது, இதை கிரியேட் பண்ணுறாங்க ப்ராப்ளத்தை, அதனால் இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். எங்கே கிரியேட் பண்ணுறாங்க, இன் அவர் பார்டர், அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வெர்ப் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அந்த காம்பினேஷனில் போடும்போது வாஸ் கிரியேட்டிங் ப்ராப்ளம் இன் அவர் பார்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் பாஸ் கண்டிஷன் நமக்கு கொடுத்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுக்கு ஆன்சர் கொடுக்குறோம். ஸோ அப்போ நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது பாஸ் கண்டினியூஸில் இருக்கிற காமன் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இந்த காமன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஐ ஈஷியிட் வந்ததுன்னா வாஸ் போடணும், வெர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும், எல் லெட்டர் அப்படின்றது காமனாக வருது. ஸோ அதுமாரி யூவிதே வந்ததுன்னா வேர் போட்டு ரைட்டிங்கே லெட்டர் அப்படின்னு சொல்லி போடணும், ஐஎன்ஜின்றது காமன் ஃபார்மேட்டு. ஸோ அதேமாதிரி வந்து தமிழில் கீவேர்டு பார்த்தீங்கன்னா கொண்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கீவேர்டில் முடியும். இதுதான் பாஸ் கண்டினியூஸ். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்கன்னா சீரியஸ் ஒன்லேருந்து இந்த சீரியஸ் வரையும் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் படிப்படியாக உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸை கொண்டு வந்திருப்போம். இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குது, ஸ்போக்கன் இங்கிலீஷில் கிராமர் கிளாஸில் கொஞ்சம் கடினமான கான்செப்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஒரு வாட்டி அந்த ஃபுல் சீரீஸையும் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் க்வெஸ்சன் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் கொடுக்குறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தமிழ் மனம் நியூஸ் சேனலை ஃபோனில் ஃபாலோ பண்ணுறவங்க யூடியூப் சர்ச்சில் போய்ட்டு தமிழ் மனம் நியூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் சேனல் ஓப்பன் ஆகும், அங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதில் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. அதுக்கப்புறம் கூடவே பெல் சிம்பிள் காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் இங்கே அப்டேஷன் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு உடனே மெசேஜ் வரும், நீங்கள் எடுத்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ மேலும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ இப்போ நம்ம க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நான் கற்பூரம் வாங்கி கொண்டிருந்தேன் அப்படின்றதில் நான் தனியாக பிரிக்கிறீங்க, கற்பூரம் தனியாக பிரிக்கிறீங்க, வாங்கி கொண்டிருந்தேன் அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க. இப்போ நானுக்கு இங்கிலீஷோடு வந்து ஐ, கற்பூரம் அப்படின்றதுக்கு கேம்பர், வாங்கி கொண்டிருந்தேன் அப்படின்றதுக்கு வாங்குதல்ன்றதுக்கு பையி. ஸோ நான் வந்ததுனால என்ன பண்ணுறோம், பாஸ் பையிங் அப்படின்னு சொல்லி போடுறோம். பையன்றது சப்ஜெக்ட், பாஸ் பையிங்கிறது வெர்பு, கேம்பர்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்யூவில் போட்டிங்கன்னா I was buying camper அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போடுறோம். அடுத்தது நான் மஞ்சளை நறுக்கி கொண்டிருந்தேன் அப்படின்றதில் நான் தனியாக பிரிக்கிறீங்க, மஞ்சளை தனியாக பிரிக்கிறீங்க, நறுக்கி கொண்டிருந்தேன்றத தனியாக பிரிக்கிறீங்க. நானுக்கு இங்கிலீஷோட வந்து ஐ, மஞ்சளை அப்படின்றதுக்கு டர்மரிக், நறுக்கி கொண்டிருந்தேன் அப்படின்றதுக்கு நறுக்குதல்ன்றதுக்கு கட்டு, நான் வந்ததுனால பாஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ அப்போது ஐன்றது சப்ஜெக்ட், பாஸ் கட்டிங்கிறது வெர்பு, டர்மரிக் அப்படின்றத ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்யூவில் போட்டிங்கன்னா ஐ வாஸ்
வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் மடம் நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் கண்டினியூஸில் போன கிளாஸில் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருந்தோம், அதுக்கான ஆன்சர்ஸ் தான் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்போக்கன் வேர்ட் சீரீஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுற அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நாங்கள் வேறு ஒரு ஐடியாவில் இருந்தால் கூட எங்கள்கிட்ட நீங்கள் க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது, கமெண்ட்ஸில் ஆர்வமாக க்வெஸ்சன்ஸ் கேட்கும்பொழுது ரொம்ப ஈகராக அடுத்த. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தமிழில் கீவேர்டு வந்ததுனா கொண்டு இருந்தேன் அப்படின்றது கீவேர்டாக வரும். ஸோ அப்போ இதுலேயும் நம்ம சொன்ன மாதிரி காமன் ஃபார்முலா என்னென்னா, சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அந்த காம்பினேஷன் போட்டு அதில் ஐ இஷிட்டு வந்ததுன்னா வெர்புக்கு முன்னாடி வாஸ் ரைட்டிங் ஏ லெட்டர் அப்படின்னு சொல்லி போடுறோம். வெர்பு கூட ஐந்து சேர்த்துக்கிறோம். ஸோ அப்போ ஐ வாஸ் ரைட்டிங் ஏ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். ஹீ வாஸ் ரைட்டிங் லெட்டர், அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தான். ஷீ வாஸ் ரைட்டிங் லெட்டர், அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தாள். இட் வாஸ் ரைட்டிங் லெட்டர், அது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தது. யூ வேர் ரைட்டிங் லெட்டர், நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தாய். வி வேர் ரைட்டிங் லெட்டர், நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தோம். தே வேர் ரைட்டிங் லெட்டர், அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தார்கள் அப்படின்றதான் காமன் ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோக்காக நீங்கள் ஆர்வமாக வெயிட் பண்ணுறதை பார்க்கும்பொழுது, வெயிட் பண்ண வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்பாங்லிஷ் சீரீஸை அடுத்த வீடியோவை போட்டிருக்கோம். பாருங்கள், பயனடைங்க. மேலும் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேஷன் கொடுக்க கொடுக்க எடுத்து பார்க்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இன்னைக்கு கான்செப்ட் போகலாமா? வாங்க. இப்போ பாஸ் கண்டினியூஸில் போன கிளாஸில் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாஸ் கண்டினியூஸில் அந்த காமன் ஸ்ட்ரக்சரை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஸோ பாஸ் கண்டினியூஸ்னாவே முடிஞ்சு போன விஷயத்தை அந்த சமயத்தில் நடந்துகிட்ருக்கிற மாதிரி பேசுகிறது தான்.